வைஃபை சமாதானப்படுத்த ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுக்கணும், பசங்களை மிரட்டுறதுக்கு வைஃபை பாஸ்வேர்ட் வேணும், பேரண்ட்ஸ்க்கு பணம் எடுக்க ஒரு ஆப் வேணும், மச்சம் வச்சுட்டாங்க ஆப்னு சொல்றதுக்கு ஒரு வாட்ச் ஆப் வேணும். ஆனா இது எல்லாமே வந்து இவங்க பண்ணிட்டு இங்க இப்போ அந்த புழுகு ஆகாசு புழுகு புழுகு அந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் கேட்பதற்கு இவர்களுக்கு தேவை இந்த மைக்கு. இதையெல்லாம் மறுத்து பேசுனீங்கன்னா செய்வோம் நாங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கு. கம்பர் ராமாயணத்துல கம்பர் கடவுள் வாழ்த்து பாடல எந்த கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு தெரியாம ரொம்ப நியூட்ரலா எழுதிருப்பாருன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அன்னவர் அவர் தலைவர் கே சரண் நாங்களே அப்படின்றாரு. ஆனா இப்போ இருந்திருந்தால் இந்த வளர்ச்சி அடைந்த தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி யோசித்து பாருங்கள். உலகத்தை ஒரு நொடிப்புல உங்க கைக்குள்ள கொண்டு வர முடியுது. உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் கண்ட்ரோல் ஆல் காபி பேஸ்ட் டெலிட் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அன்னவர் அவர் தலைவர் கே சரண் நாங்களே சொல்லியிருப்பாரு. அந்த அளவிற்கு நிச்சயமாக தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி கணவர்களுக்கு துக்கமான நாள் கல்யாண நாள், அறிவு இருக்கிறவன் கல்யாணம் பண்ணுவானா? நான் யோசிச்சு பாக்குறேன். மோகனசுந்தரம் ஐயா ஒரு காலத்துலதான் பேசிட்டு வீட்டுக்கு போய் ஒன்ன பத்தி தான் அவன் பெருமையா அப்படி பேசியிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப எவனும் ஆகாதவன் பேஸ்புக்ல லைக் போட்டு விட்டாங்க உலக இந்த மாதிரி உள்ளது எல்லாம். அதனாலதான் ஒரு காண்டுதான் அவரும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, சரி இந்த தகவல் தொழில்நுட்பம் சாபம் தான் அப்படின்னு பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு இளைய சமுதாயத்தினரை வந்து நீங்க எல்லாம் ரொம்ப இகழ்ச்சி தள்ளி பேசுறீங்க இந்த தகவல் தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு. நாலு புக்கு படிக்காதவங்க இன்னைக்கு பேஸ்புக் படிக்கிறான், முற்றுதான் அவனை, அது கூட பரவாயில்லைங்க. அவன் வந்து படிப்பு தான் வரல தூக்கம் தான் வருது. நான் தூக்கிறது இளைய சமுதாயத்தினரை சித்த மருத்துவம் இந்திய மருத்துவத்தையும் பீரிட்டு வருவதற்கு தகவல் தொழில்நுட்ப காரணம் இல்லை. இவர்கள் சொன்னார்கள் பெண்கள் வந்து இரண்டு வகை தான். ஒரு வகையில பாத்தீங்கன்னா எடுத்து தெரிஞ்சு பேசுறவ காதலி,
இருக்கிறது எல்லாம் எடுத்து எடுத்து எரிஞ்சு பேசுறவன் மனைவி. ஒரு வருஷம் ஆனால் நான் கண்டிப்பா சொல்லலாம், இதெல்லாம் எனக்கு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதனால எடுத்து எடுத்து எரிஞ்சு பேசுற மனைவி. பல வீட்டுல பொருட்கள் உடையாம இருக்கிறதுக்கான காரணம், வாட்ஸ்அப்லயே சண்டைகள் ஆரம்பித்து வாட்ஸ்அப்லயே முடிந்து போகிறது. கணவன் அனுப்பக்கூடிய ஒரு ஹார்டிங் ஸ்மைலியும், பதிலுக்கு இந்த மனைவி அனுப்பக்கூடிய ஒரு பொக்கவாய் ஸ்மைலியும், அந்த மல்லிப்பூக்கும் அல்வாவுக்கும் ஈடாக இன்று இருக்கிறது என்றால் இந்த தகவல் தொழில்நுட்பம் நிச்சயமாக வரும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நான் வண்டு முருகன் சொல்வது போல, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதில் எதற்கே தீர்ப்பு வழங்குமாறு பணி கூட நான் கூட வேண்டி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.